சினி லைட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாணி காகிதம் அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை அருண் மாதேஸ்வரன் வந்து இயக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இயக்குனர் செல்வ ராகவன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் கூட இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் தான் இந்த படத்தோட ஒரு முக்கிய கதாபாத்திரம் அப்படின்னே சொல்லலாம். இவங்க ரெண்டு பேரை வச்சு தான் இந்த படமே நகருது. சரி, இந்த படம் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இவரோட முன்னாடி படம் ராக்கி பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படத்தை பற்றி நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். ராக்கி மாதிரியே தான் இருக்கும். என்ன, இவங்களை அதில் வந்து வேற கேரக்டர்ஸ் நடிச்சிருப்பாங்க. இதில் வந்து கீர்த்தி சுரேஷும் செல்வராகவனும் நடிச்சிருப்பாங்க. அதாவது இயக்குனரோட கதையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரிவெஞ்ச் தான் இருக்கும். ரிவெஞ்ச் த்ரில்லர் அதான் எடுப்பார். அவரோட முன்னாடி படமும் அப்படி தான் இருந்தது, இந்த படமும் அதே மாதிரி தான். படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீர்த்தி சுரேஷ் வந்து போலீஸ் கான்ஸ்டபிளாக இருப்பாங்க. அதனால் அந்த கிராமத்தில் வந்து சில அவங்களோட புருஷனுக்கு சில பிரச்சனை வரும். ஸோ அந்த அவரை புருஷனை பழி வாங்கிறதுக்காக கீர்த்தி சுரேஷ் எல்லாருமே வந்து ரேப் பண்ணுவாங்க. அதாவது கேங் ரேப் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு கீர்த்தி சுரேஷ் எப்படி திரும்ப பழி வாங்குறாங்க அப்படின்றதான் படத்தோட முழுக்க முழுக்க கதை. ஸோ இதை வந்து நீங்கள் இந்த படத்தில் வந்து எப்படின்னா, இவரோட ஸ்டைல் எப்படின்னா பாகம் ஒன்று, பாகம் ரெண்டு, பாகம் மூணு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ உங்களுக்கு பாகம் ஒன்று பார்க்கும் போதே பாகம் நாலில் வந்து அதாவது கிளைமேக்ஸ்லாம் என்ன நடக்குது அப்படின்றது தெரிஞ்சிடும். அண்ட் அதுவும் இல்லாமல் எப்படின்னா, இவரோட படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டே வந்து என்ன அப்படின்னா, ஹீரோங்கள்லாம் பயங்கரமாக அடி வாங்கிடுவாங்க, அவங்களுக்கு லைஃப்பில் எல்லாத்தையும் இழந்துருவாங்க. ஒரு ஃபஸ்ட்டு பாட்டிலே இந்த மாதிரி இழந்துருவாங்க. அதுக்கப்புறம் பாட்டில் வந்து இவங்க வந்து பழி வாங்க போகும்போது இவங்களுக்கு எந்த தடைகளுமே வராது. லைக் எப்படின்னா, இந்த வில்லன் வந்து வா வந்து என்னை கொன்னுட்டு போயிடுற, என்னை குத்திட்டு தானே போனோம், நீ வா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி காமிப்பாங்க. இவங்க அதாவது ஹீரோ தான் போய் எவ்வளோ குத்து குத்துனாலுமே அதுக்கு அந்த சைடில் இருக்கவங்க சைட்லேருந்து ஒரு ரியாக்ஷன் வராது. அதை எப்படி அவங்க டெக்னிக்கலாக வந்து அவங்க பிடிக்கிறாங்க, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் மார்க் வந்து வருது. ஓகே, ஃபஸ்ட் பார்ட் ஓகே அது நல்லா தான் இருந்தது, ஆனால் அதையே கீப் ஆன் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த கேள்வி ஒன்று வருது. அண்ட் இன்னொரு கேள்வி வந்து பயங்கரமான ஒரு கேள்வி ஆகுது. படத்தில் வந்து ஒரு கருத்து சொல்ல வந்திருக்காரு, அதையே இவர் வந்து இப்படி சொல்ல வந்தார் எனக்கு புரியல. என்ன அப்படின்னா, கீர்த்தி சுரேஷோட அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒய்ஃப். அதில் முதல் பொண்டாட்டிக்கு பிறந்தவர் தான் செல்வராகவன், ரெண்டாவது பொண்டாட்டிக்கு பிறந்தவங்க தான் கீர்த்தி சுரேஷ். ஸோ இது வந்து முதலே தெரியாது அவங்களுக்கு. இவர் வந்து ரெண்டு பொண்டாட்டி வச்சுருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு கட்டத்தில் கீர்த்தி சுரேஷும் கீர்த்தி சுரேஷ் அம்மாவும் போய் நிற்கும் போது தான் வந்து செல்வராகவன் அம்மாவுக்கு உண்மை தெரியுது. அப்போது செல்வராகவனோட அம்மா என்ன பண்ணுறாங்க, மண்ணை தூக்கி போட்டு சாபம் கொடுக்குறாங்க. உன் குடும்பமே எரிஞ்சு நாசமாக போகும், உன் குடும்பமோ தலைக்காது, உன் வாரிசே நிலைக்காது அப்படின்ற மாதிரி சாபம்லாம் விடுவாங்க. ஸோ இந்த சாபத்தை வச்சு தான் இவர் இந்த கதையே நகர்த்திட்டு போயிருக்காரு. என்ன அப்படின்னா, நம்ம கிராமப்புறங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இப்போ வந்து நம்ம வந்து யாருமே மண்ணெல்லாம் தூக்கி போட்டு சாபம்லாம் விடக்கூடாது. ஏன் அப்படின்னா, அந்த சாபம் அவங்களுக்கோ போயிடும், அந்த மண் நம்ம வீட்டுக்கிட்ட தான் கிடக்கும், நம்ம என்ன தான் தூக்கி போட்டாலும், அதனால் நம்மக்கிட்டே வர அந்த சாபம் சுற்றி சுற்றி வரும் இப்படின்ற ஒரு மூட நம்பிக்கை கிராமங்களில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அந்த மூட நம்பிக்கையை வந்து இவர் வந்து இந்த படத்தில் ப்ரொமோட் பண்ணுறாரோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன் அப்படின்னா, அடிக்கடி வந்து கீர்த்தி சுரேஷ் சொல்லிகிட்டே இருப்பாங்க, உங்கள் அம்மா சாபம் விட்டனால்தான் இப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி செல்வராகவனும் ஒரு சீனில் வந்து எங்கள் அம்மா சாபம் விட்டனால்தான் இப்படி ஆகுதுன்னு சொல்கிறேன், ஆனால் நாங்களும் ஒன்றும் நினைக்கல, ஒன்றும் வந்து நல்லா வாழலை, எங்களோட குடும்பமும் செழிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். என்னென்னா, அவங்க அம்மா சாபம் விட்டுட்டாங்க, அந்த சாபத்தினால்தான் இவங்க வந்து லைஃபே வந்து ஸ்பாயில் ஆகி இவங்க குடும்பமே எரிஞ்சு இவங்களோட வாரிசுங்களே தலைக்காமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வர்றது வந்து ஒரு ரொம்ப ஒரு பிற்போக்குத்தனமாக இருந்தது. சரி ஓகே, படம் தானே அப்படின்னு பார்த்தாலுமே என்ன புதுசாக காமிச்சிட்டா அப்படின்றது எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. ஆனால் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது, அந்த படத்துக்கு என்ன தேவையோ அது மாதிரி ரொம்ப த்ரில்லாக ரொம்ப மைல்டாகவே இருந்தது. அண்ட் மேக்கிங்கை பற்றி கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். என்னதான் திரைக்கதை வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லை அப்படின்னாலும் படத்தில் மேக்கிங் வந்து வேறு லெவல். மேக்கிங் தான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக நம்ம வந்து சினிமாட்டோகிராஃபரை பாராட்டியே ஆகணும். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இயக்குனர் செல்வராகவன் அவர்களையும் கீர்த்தி சுரேஷும் பாராட்டியே ஆகணும். ஏன்னா அவங்களோட நடிப்பு வந்து இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் தூக்கி வச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். கீர்த்தி சுரேஷ்லாம் சில இடத்துல வந்து அவங்க ராவா அந்த பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது அப்படியே ஒரு பவர்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் அந்த ராவா நிறைய சீன் வந்து கொலை பண்ணுற சீன்லாம் பயங்கரமாக காமிச்சிருந்தாங்க. அது எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. படத்தில் நான் வந்து ஒரே ஒரு ட்விஸ்ட்டாக இல்லை வந்து ஒரே ஒரு கேள்விக்கு தான் ஆன்சர் தெரிகிற மாதிரி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பர்சனலாக என்னென்னா, இதில் வந்து கண்ணு தெரியாத ஒரு பையன் இருப்பான், அவனை வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கெட்டவன் மாதிரி போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க, கீர்த்தி சுரேஷ்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்ட மாதிரி. ஸோ அந்த கேள்விக்கான ஆன்சர் எனக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக மட்டுமே தான் நான் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்தேன். ஏன்
அப்படின்னா அதை தாண்டி படத்தில் வந்து என்னை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா நான் ராக்கி பார்த்துட்டேன், அதே ராக்கி மாதிரி தான் வந்து ஃபுல்லாக வெட்டு குத்து வெட்டு குத்து ரிவெஞ்ச் அப்படியே தான் இருந்தது. அதே பேட்டர்னாக தான் கிட்டத்தட்ட இருந்தது. பட் மேக்கிங்க்கும் சரி, கீர்த்தி சுரேஷோட நடிப்புக்கும் செல்வராகவன் சார் நடிப்புக்குமே வந்து ஒரு வேறு லெவல் ஹேட்ஸ் ஆஃப் நம்ம கொடுத்தே ஆகணும். நீங்களும் இந்த படத்தை போய் அமேசான் ப்ரைமில் பாருங்கள். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக உட்காந்து பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒரு மிகப்பெரிய க்வெஸ்சன் மார்க் தான். ஏன்னா நான் சொன்னேன் அந்த படம் வந்து ஒரு ஏ சர்டிஃபிகேட்டட் படம், ரொம்ப ராவாக நிறைய கொலை பண்ணுற சீன்ஸ் எல்லாம் காமிப்பாங்க. ஸோ அதனால் குடும்பத்தோட குழந்தைங்களோட உட்காந்து பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் டவுட்டு தான், முடியவே முடியாது அப்படின்னு தான் சொல்லுவேன். மறக்காமல் நீங்களும் இந்த படத்தை போய் பாருங்கள்.